பொதுமக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு கூட பணம் கொடுத்துதான் அந்த செயலை செய்ய வேண்டும் என்கின்ற சூழலை இங்கு மாநகராட்சியிலே பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. யார் வந்து இம்மாதிரி பணம் கேட்டு மிரட்டினாலும் பொதுமக்கள் எங்களிடம் தெரிவிக்கலாம். கோவை மாநகராட்சியில் புதிய கட்டிடம், புதிய போர்வெல் போன்றவைக்கு வார்டு உறுப்பினர் பெயரை சொல்லி பொதுமக்களிடம் லஞ்சம் கேட்கப்படுவதாக கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் புகார் தெரிவித்தார். அன்றாட தேவைக்கு கூட லஞ்சம் கேட்கப்படுவதால் அது பற்றி புகார் கொடுக்க 2 நாட்களில் தொலைபேசி எண்ணை அறிவிக்க உள்ளதாக அவர் கூறினார். கோவையை எடுத்துக்கொண்டால் குடிதண்ணீர் ஒரு வாரமா வரல அப்படின்னு சிவானந்தா காலனி பகுதியில பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோடு வந்தார்கள். அங்கு நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த சாக்கடை அடைப்புகள் எல்லாம் வருஷக்கணக்கா எடுக்க மாட்டேங்கிறாங்க. குப்பையை வந்து தூர்வாருவதற்காக மாநகராட்சி அதிகாரிகளிடம் சொன்னால் அவர்கள் வந்து தூய்மை செய்தாலும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களை மிரட்டுவதாக நாங்கள் அறிகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வீட்டில் அவங்களோட காம்பவுண்டுக்குள்ள ஒரு போர் போடுறதுனா கூட அதற்கு இத்தனை என்று வசூல் செய்வதாக எங்களிடம் புகார் வருகிறது. வீடு கட்டுகின்ற பொழுது அந்த வீட்டு பணிகள் துவைக்கிவிட்டால் உடனடியாக அதற்கு இவ்வளவு என்று தனியாக வசூல் செய்வதாக எங்களுக்கு புகார் வருகிறது. இதனால் கோவை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் பொதுமக்களுடைய நலனுக்காக இம்மாதிரி யார் வந்து அவர்களிடம் லஞ்சமாக பணம் கேட்டாலும் அவர்கள் செய்கின்ற வீட்டு பராமரிப்பு பணிகள், புதிய கட்டிடங்கள், அது புதிய போர்வெல்கள் போடுகின்ற பொழுது யார் அவர்களை தொந்தரவு செய்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தனியாக ஒரு ஹெல்ப் லைன் அப்படிங்கறத ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த உதவி எண் என்பது இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக மக்களுக்கு அறிவிக்கப்படும். யார் வந்து இம்மாதிரி பணம் கேட்டு மிரட்டினாலும் பொதுமக்கள் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு எங்களிடம் தெரிவிக்கலாம். எப்படி பொதுமக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு கூட பணம் கொடுத்துதான் அந்த செயலை செய்ய வேண்டும் என்கின்ற சூழலை இங்கு மாநகராட்சியிலே பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காகவே இம்மாதிரி ஒரு எண்ணை அறிவிப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம்.